ஐயா விஜய் டிவி என்னையா பண்ணி குட்டி போட்ட மாதிரி இத்தனை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக போட்டு இறக்கி வச்சுருக்கீங்க? எனக்கு தெரியலங்க, ஏன்னா அவ்வளோ பேர் விஜய் டிவி ப்ராடக்டாக இறக்கி வச்சுருக்காங்க இந்த சீசனில். ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சேதுபதி வந்தவொடனே பார்த்திங்க அப்படின்னா ஆண்டவர் அவரை தான் பிறந்துட்டாருன்ற மாதிரியான ஒரு இது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரில, அதை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம். அப்புறம் விஜய் சேதுபதி வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணுறாப்புல அவர் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, இது பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் மாதிரி இருந்துச்சா இல்லை அவர் ரேஞ்சுக்கு விஜய் சேதுபதி பேச ட்ரை பண்ணாரா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வந்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஸோ என்னென்ன பேசுனாங்க, அவங்களுக்கு நம்ம விஜய் சேதுபதி எந்த மாதிரியான ரிப்ளை கொடுத்து தக் லைஃப்லாம் கொடுத்தாரு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி வந்தவுடனே நம்ம ஆண்டவருக்கு தான் செம்ம ஆண்டவரை பிறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். எதுக்கு அப்படின்னா அவர் வந்து ஆண்டவர் வந்து முக்கியமாக அதாவது ஆடியன்ஸுக்கும் ஆண்டவருக்கும் விஜய் சேதுபதி ஒரு விஷயம் சொன்னாப்புல அந்த கைத்தட்டுற மேட்டர் தான். எப்போ பார்த்தாலும் கைத்தட்டிக்கு தான் இருப்பீங்களான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்டு விட்டாப்புல. அதில் நடுவில் ஒரு கூட்டம் கை வேற தட்டுது. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னார் தான் வேறு லெவலு, அதாவது கைத்தட்டி கைத்தட்டி தான் ஏன் கெடுத்து வச்சுருக்கீங்கன்ற வேறு சொல்லி அப்போவுமே நம்ம ஆண்டவரத்தை தரமாக செஞ்சு விட்டாப்புல. நீங்களாம் இந்த மாதிரி கைத்தட்டி எத்தனை பேர் கெடுத்து வச்சுருக்கீங்க தெரியுமா ஊருக்குள்ள? பிக் பாஸ் சீசன் 8 வந்து இந்த கிரேட் லான்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த லிஸ்ட்டை தான் எடுத்து பார்த்தா அந்த லிஸ்ட்டில் 18 இருக்காங்க. அந்த 18 ஒரு அதாவது 14 விஜய் டிவியோட ப்ராடக்டாக தான் இறக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா பண்ணி குட்டி போட்ட மாதிரி வத வதன்னு ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்டாக இறக்கி வச்சுருக்கீங்க. இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், அதாவது 1-2 விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்கும், மற்றதெல்லாம் வேறு வேறு ஃபீல்டில் இருக்கிற மாதிரியான ஆளுகளை தான் எடுப்பாங்க. ஆனால் இப்போ என்னன்னா விஜய் டிவியில் இருந்தால் போதும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 1-2 விஷயம் பண்ணாலே நீங்கள் பிக் பாஸ்க்குள்ளே வந்துடலாம் அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. இப்போ பிக் பாஸ் அப்படி தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். ஸோ விஜய் சேதுபதி வந்து ஒன் டாப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு தக் லைஃப்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாப்பில் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு யார் வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவீந்தர், அதாவது ஃபேட்மேன் சொல்லக்கூடிய அவர் தான் வந்தாப்பில். இவர் எல்லாருக்குமே தெரியும். இவர் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி பிக் பாஸ்க்கு வந்து ரிவ்யூ வந்து போட்டு கிளிகிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருந்தார். ஸ்டார்டிங்கில் அப்படி கிழிச்சிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரில, பிக் பாஸு எந்த மாதிரி ப்ரொமோ போடுறாங்களோ அதாவது பிக் பாஸுக்கு என்ன மாதிரி தேவையோ அதை மட்டுமே நம்ம ரவீந்தர் அவர் ஃபேட்மேன் வந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ஒருவேளை பெட்டி கிட்டி போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவரோட ரிவ்யூ. அது போன வருஷம் அந்த சீசன்லேயே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது கூட நம்ம டவுட்டாக தான் இருந்தோம். ஆனால் சார் நீங்கள் பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமாம் சார். எத்தனை வருஷமா சார்? 7 சீசன். நேற்று விஜய் சேதுபதி கேட்ட அந்த ஒரு கேள்வியில் அதுவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன். அப்படியா? இதெல்லாம் தயவு செய்து என்ன ஆசைப்பட்டாலும் நடக்காது. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா. ஸோ சாச்சனா வந்து இவங்களை மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா மகாராஜா படத்தை பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் வந்து விஜய் சேதுபதிக்கு மகளாக நடிச்சிருப்பாங்க. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா போகக்கூடிய எல்லா ஈவெண்ட்டிலுமே விஜய் சேதுபதியோட பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி தான் இவங்க போகிற மாதிரி எல்லா இடத்துலையுமே காட்டிக்கிறாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் பண்ணுறாங்க. பட் நமக்கெல்லாம் அதாவது நம்மளாம் சொல்லிடுவோமா, அதாவது விஜய் சேதுபதி வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்துருவார், இவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இவங்களுக்கு ஃபேவராக நிறைய விஷயம் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி உன்னையெல்லாம் உன்னை யார் இங்கே கூட்டா, உனக்கு இதெல்லாம் வேலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல கேட்டு நீங்கள் வந்த. அதுக்கப்புறம் நீ வாரம் ஃபுல்லாக தப்பு பண்ணிவிட்டு கடைசியாக வந்து அப்பா அப்பாலாம் வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஒரு விஷயத்த வேற சொல்கிறாப்புல. அதாவது அவங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் கேட்பேன் அப்படின்றத தெரியணும் அப்படின்றதுக்காக சொன்ன மாதிரி இருந்துச்சு நம்ம விஜய் சேதுபதி பண்ணது. மட்டமாக கேம் ஆடிட்டு வார கடைசியில் வந்து அப்பான்னு சொல்லி ஏமாற்றக்கூடாது.
ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா வர்றாங்க. ஸோ வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து நான் அவங்கள பார்த்துருக்கேன், 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்லை சார் 2.3 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செஞ்சு விடவும். உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். 2.3 மில்லியன் சார். அப்படியாங்க? ஓ, ஏ நம்மளை வச்சு செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டாப்புல. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க நான் பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ண வந்திருக்கேன். உங்களை ஹர்ட் பண்ணா கூடவா? இவங்க வந்து சீரியல்ல நடிக்கிறவங்க மாதிரி ஒரு இது இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவரை வந்து நான் பார்த்தது மாதிரி எனக்கு தோணல. பட் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் வந்த ஒரு கண்டஸ்டன்ஸ், அதாவது ரம்யா, இவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவர். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட் தான் இவரும். பரவாயில்ல, நான் ஒரு ஃப்ளோவில் போகலான்னு இருக்கேன். எதுவுமே இந்த பிக் பாஸில் வரவங்கலாம் பேசிட்டு நான் ஒரு சாமியார் மாட ஆரம்பித்தேன். எல்லாரும் கோவத்தை ஃபுல்லாக அப்போ நான் எதுக்கு தான் இங்கே? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம 90s கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், முக்கியமாக தென்றல் அப்புறம் தமிழும் சரஸ்வதியும் இந்த மாதிரியான நிறைய சீரியல்களில் வந்த தீபக், இவர் தான் வந்திருக்காரு. நான் வரத்துக்கு வந்து முக்கியமான காரணம் சொன்ன மாதிரி கம்ஃபர்ட் சோன்லேருந்து வெளியே வரணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆனந்தி, இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இவங்களையும் நிறைய பேருக்கு தெரிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா கோமாளி இன்னும் 2-3 படங்கள்லாம் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இவங்க விஜய், அதாவது இவங்க வாய்ஸை பார்த்தாலே கேட்டாலே தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து நல்ல ஒரு கண்டஸ்டன்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லி இதிலே தெரியுது. ரொம்ப அழகாக பேசுகிறீங்க ஆனந்தி, உங்களோட கேள்விகள் ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நன்றி. அடுத்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கண்டஸ்டன்ஸு சுனிதா, நம்ம விஜய் டிவியோட அக்மாத் ப்ராடக்ட்டு. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி சொன்ன எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான். அதில் இது வந்து ரொம்பவுமே, அதாவது தமிழை கொலை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்குன்னு ரெடி பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த பயவுள்ள. இது கவிதைன்னு ஒன்று சொன்னிச்சு பாருங்க, சுத்தம் காவு எப்பவுமே கொடுப்பாங்க பால். காவு எப்பவுமே கொடுப்பாங்க பால், என் மனசுக்கு நீங்க தான் என் ஆளு. கேஜில போவான், வாங்கில போவான், செத்த பயல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வராப்புல. ஸோ அவர் யாருன்னு வந்து எனக்கே தெரியல. ஏன்னா அதாவது வரிசையாக எல்லாம் விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்குல்ல. ஸோ விஜய் டிவி ப்ராடக்டாக இறக்கியிருக்காங்க, வேறு யாருமே இவங்களை கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு ஏதோ 1-2 உப்புக்கு சப்பாணி மாதிரி ஒரு 2 பேரை சேர்த்து விட்டது மாதிரி சேர்த்து விட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா, ஒன்று போன வாட்டி நிக்சன் இருந்தான், அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அசல் கோளாறு. ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொருத்தவங்களாக இருந்தாங்க, அதாவது பாட்டு பாடக்கூடிய இந்த மாதிரி பாட்டு பாடக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த மனுஷனை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியுமா? ரஞ்சித்து, நம்ம பாக்கியலட்சுமியில் வரக்கூடிய பழனிசாமி, அந்த கேரக்டர் தான். ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து இவரை தெரியாத ஆள் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் இப்போ எடுத்த ரீசெண்டாக எடுத்து நடித்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டம்பாளையம், வேற லெவலில் ட்ரோல் மெட்டீரியலு. ஸோ நம்ம விஜய் சேதுபதி பொதுவாக அவர் வந்து ஏற்கனவே எடுத்து நடித்த ஒரு படத்தை பற்றி பேசலான்னு பார்த்தா இவர் தேவையில்லாமல் வகையை விட்டு கவுண்டம்பாளையமான்னு கேட்டு அசிங்கப்பட்டுக்கிறாப்புல. கவுண்டம்பாளையம் இல்லை இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு இவர் தான் இந்த அளவுக்கு அசிங்கப்படுறாருனா, இவரு கூட வந்த ஃப்ரெண்டுமே அசிங்கப்பட்டுட்டு தான் போறாங்க. வணக்கம் சார். வணக்கம், சாப்பிட்டீங்களா? ஆ, சாப்பிட்டேன் சார். உங்களுக்கு முதல்ல கேட்போம், எப்பவுமே எங்க ஊர்லயும் கேட்போம் சார். வழக்கம் தான் சார் அது. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும், எங்க ஊர்ல வந்தா வெளியே போன சொல்லுவோம். ஸோ அடுத்து யார்? நம்ம பவித்ரா. இவங்களும் விஜய் டிவியோட அக்மார் ப்ராடக்ட் தான். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய சீரியல் வந்து விஜய் டிவியில் வரக்கூடிய சீரியலில் வந்து இவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களையும் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களை வந்து மோஸ்ட்லி நான் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நான் இவங்களை பார்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 சீரியல்ஸ்லேயும் இவங்க வந்திருக்காங்க. ஸோ பட் இவங்க வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட வாய்ஸை வந்து இவங்களோட வாய்ஸை வச்சு ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. வேணாம் வேணாமே இன்னொருத்தவங்களோட ஒரு சின்ன ஒரு குறைய வச்சு அதை வச்சு ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறது வந்து வேண்டாம். குரல் இல்லைம்மா, ஸ்வீட்னஸ் இருக்குது, குணத்தில் தான் இருக்குது, உங்களுக்கு ஸ்வீட்டாக தான் இருக்குது. பட் இவங்க பேசும்போது தெரிஞ்சிச்சு எந்த அளவுக்கு இவங்களோட வாய்ஸை வச்சு இவங்களை வந்து எந்த அளவுக்கு நோகடிச்சிருக்காங்கன்றது வந்து இவங்க பேசும்போதே தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அருண், இவரையுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா
பாரதி கண்ணம்மா அந்த சீரியல் மூலயமா ரொம்பவுமே பிரபலமானவர் தான் இவர். இதுவருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஜய் டிவி ப்ரொடக்ட் தான். இவருமே வந்து நான் பணத்துக்காகலாம் வரல சார், நான் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் சேதுபதி அங்கேயுமே சிம்பிளாக செஞ்சு விட்டாப்புல. முதல்ல பணத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க. இப்போ பார்க்க நான் பணத்துக்காக தான் சார் வந்தேன் நான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஷால் சொல்லவா வேணும். கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி ப்ராடக்டாக தான் இறக்கி விட்ருக்காங்க. அடுத்தது அன்ஷிதா, அவங்களும் அவங்களும் எங்கேயோ பார்த்தது மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அர்ணவ். இவருமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீரியலில் நம்ம பார்த்துருப்போம். வந்தவுடனே ப்ரொமோக்கு கண்டென்ட்டை கொடுத்து அதாவது ஆப்பு மேலே தேடி போய் உட்காருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல் ஆப்பு மேலே வந்தவுடனே தேடி போய் உட்காந்துட்டாப்பில் நடக்க முடியாத ஏதாவது ஒரு அவமானம் இருந்துச்சுன்னா உனக்கு தேவையா? இதை நம்ம விஜய் சேதுபதியே சொல்லிட்டாப்ல. உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எதாவது பேசி கெடுத்துருவீங்க பார்த்து பார்த்து. கடைசி ஆம்பளை பொம்பளைன்னா இது பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு விஜய் டிவியாக கண்டுபிடிச்சி தேர்ந்தெடுத்து இந்த கேரக்டர் கூட்டு வந்துச்சா என்ன ஏதுன்னு தெரியல. அடுத்து முத்துக்குமார், இந்த மனுஷனையே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மோஸ்ட்லி என்ன வந்து விஜய் டிவியில் இவருடைய அந்த ஸ்பீச்சு அந்த தமிழ் அந்த இதை பற்றி ஒரு ஷோ வரும். ஸோ அதுலேயுமே இவருடைய அந்த ஸ்பீச்சை நான் கேட்டிருக்கேன். அதாவது தமிழை கொலை பண்ணுறதுக்கு சுனிதா அப்படின்னு சொன்னால் தமிழை வளர்க்குற மாதிரி ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இறக்கி விட்டுருக்காங்களோன்னு தோணுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின், இவங்க வர்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு சீக்கிரட்டாக வச்சு ஜாக்லினை இறக்கி விட்டாங்க அப்படின்ற மாதிரி கடைசியாக இறக்கி விட்றாங்களாம். ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குல்ல? எனக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டாங்க. அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ப்ராடக்ட் தான் பார்த்தது தான். ஏன்னா அதனால் மூஞ்சி வந்து எல்லாருக்கும் பரிச்சயப்பட்ட மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மூஞ்சியாக தான் இருக்கும். அதனால் புதுசாக தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஸோ வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாக்லின்லாம் கண்டென்ட் மேலே கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி. அதாவது வீடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஸ்மால் பாக்ஸ் பிக் பாஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரே வீடாக போட்டு நடுவில் ஒரு கூடை போட்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னத்தையோ கொண்டு வருவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா ஆண்கள் வெர்சஸ் பெண்கள்னு சொல்லி என்ன எல்லாம் என்ன இவ்வளோ பின்னாடி ஆட போவீங்க? ஆண்கள் வெர்சஸ் பெண்கள்ன்றது வந்து நாங்கள் நைன்டிஸ்கிட்டாக இருக்கும்போதே அந்த இதெல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்களே. இப்போ நான் என்ன நினச்சேன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அதாவது போன சீசன் மாதிரி இல்லாமல் கொண்டு வருவாங்க நினச்சா இவங்க என்ன அதர பாலசை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஒன்று ரெண்டு விஷயங்கள் நிறைய கிடைக்கிற மாதிரியும் இன்னொரு சைடில் வந்து அந்த இது கிடைக்காதது மாதிரியும் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற இடம் வந்து எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட்டதில் ஒரு வழியாக பொண்ணுங்க வந்து இல்லைப்பா எங்களுக்கு தான்ப்பா வேணும்னு சொல்லி பேசி வாங்கிட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரிப்பா நான் உங்களை கொடுக்குறது தான் கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு வந்து நாங்கள் என்றைக்கு சொல்கிறோமோ எந்த வாரம் சொல்கிறோமோ அந்த வாரம் நீங்கள் எந்த ஆண்களையுமே நீங்கள் நாமினேஷன் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறாங்க செம பிளானில். அட போங்கயா. ஸோ இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு பேர் ஒரு அஞ்சாறு பேர் இருக்கும்போதே இந்த விஷயத்த வந்து அவங்க பேசி முடிச்சிட்டாங்க. பேசி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஜாக்லினை கடைசியாக இறக்கி விட்டுருக்காங்க. இது பிக்பாஸே சொல்லிட்டாப்புல இதுதான் லாஸ்ட்டு, இதுக்கப்புறம் யார் வந்தாலுமே நீங்கள் ஆல்ரெடி இது முடிவு எடுக்கப்பட்டுருச்சு, இனிமேல் அவங்க அதை ஏற்று தான் ஆகணுன்றதை வந்து கரெக்டாக தெளிவாக அப்போவே சொல்லிட்டாப்புல. ஆனால் நம்ம ஜாக்லின் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தை யாருமே அவன் ஜாக்லினுக்கு கன்வே பண்ணாங்களான்னு தெரில. அந்த அம்மா வந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் வந்து இதுக்கு வந்து எதிராக இருக்கேன், எனக்கு வந்து இது வந்து சரிப்பட்டு வரல, இது வந்து பிக் பாஸ் என்னை கூப்பிட்டு பேசி ஆகணும் அப்படி இப்படின்னு இந்த அம்மா பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கு. ஏம்மா ஆல்ரெடி அது முடிவு எடுத்துட்டாங்க, இன்னும் நீங்கள் நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது, வந்தவனே ஏன் இந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி இதுதான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர் வேறு ஒரு திடீர்னு ஒரு குண்டை போட்டு விட்டு போயிட்டாப்புல. அதாவது 24 மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் இருக்குன்னு. ஏயா வந்தவனையா வந்து ஒரு வாரத்தில் எலிமினேஷன் கேள்விப்பட்டிருக்கேன், எதனா வந்த போதான் அடுத்த நாளே எலிமினேஷனு.
எனக்கே இது எனக்கு வந்து எங்கள் எல்லாருக்குமே புதுசாக தான் இருக்குது. அதாவது இவங்களே உள்ள ஆளை கூப்பிட்டு வருவாங்களே, இவங்களே ஒரு ஆளை வெளியே எடுப்பாங்களே. என்னது எலிமினேஷன் அப்படின்னா, நாமினேட் ஆனவங்களை நாங்கள் ஓட்டு போட்டு, எனக்கு இவங்களுக்கு போட ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்கள வெளியேற்றுறது வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க என்னவா என்னையாது நீங்களே உள்ள கூப்பிட்டு நீங்களே வெளியே எடுக்கணும், அது அப்புறம் எதுக்கே நாங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ என்ன தோணுது அப்படின்னா, இவங்க வந்து எலிமினேஷன் சொல்லி எனக்கு சொல்கிறது வந்து வீட்டிலேருந்து வெளியெடுத்து வேறு எங்கேயாவது அந்த சிறை மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் தோணுது. மேபி அது நடக்கலாம் நடக்காமலேயும் போகலாம், அது நாளைக்கு அப்புறமா வந்தால் தான் தெரியும். ஸோ பட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர் ஹோஸ்ட் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதாவது புதுசாக அவர் ஹோஸ்ட் பண்ணுறாரு, இதுக்கு முன்னாடி அவர் எந்ததும் பண்ணி எனக்கு தெரியாது. ஆனால் இது பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒன்று ரெண்டு இடத்துல வந்து தயங்கி தயங்கி பேசுகிற மாதிரி இருக்குது, ஒரே விஷயங்களை பேசுகிற மாதிரி இருக்குது, ஒரே கேள்வி கேட்ட மாதிரி ஃபீல் வந்துச்சு. ஏன்னா அந்த நம்ம ஆண்டவர் அவர் வந்து ஒரு ஏழு சீசனாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவர் எந்த மாதிரி ஹோஸ்ட் பண்ணுவார், எந்த மாதிரி கண்டினியூட்டியோடு அவர் பேசுவார், என்னென்ன விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்லுவார், சொன்ன விஷயங்களே மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் வேறு வேறு மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும், மாடுலேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவார். பட் இவர் வந்து ஒரே மாதிரி பேசுகிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அவர் போக போக அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நாம் மட்டுமா பார்க்குறோம், ஏன்னா நாம் பார்க்குற நமக்கே தெரியுது அவர் இந்த அவர் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும்னு. அதை வந்து விஜய் டிவி பார்க்காமலே இருப்பாங்க, எத்தனை பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க சார் இதை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கண்டிப்பாக கேட்குற ஆள் தான் நம்ம விஜய் சேதுபதி. ஸோ இனிமேல் போகக்கூடிய வரக்கூடிய நாட்கள் வந்து அவர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கண்டிப்பாக பேசுவார். கமல் சாரை வந்து ஒன்று ரெண்டு இடத்துல மிஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அது மட்டும் தான், மற்ற இடங்கள்லாம் நம்ம விஜய் சேதுபதி வந்து வேறு லெவலில் தக் லைஃப்லாம் கொடுத்து அசத்திட்டார். விஜய் டிவி என்ன நினச்சாங்களோ அதை பண்ணிட்டாங்க, விஜய் டிவி ப்ராடக்டாக இறக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன யார் தேவையோ, அவங்களுக்கு யார் சொம்பு தூக்குவாங்களோ ஜாலரை அடிப்பாங்களோ அந்த மாதிரி ஆளுகளாக செலக்ட் பண்ணி எடுத்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ போக போக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், இத்தோட நேற்று வந்து அந்த இது வந்து முடிஞ்சிருச்சு. 5 மணி நேரம் பார்த்து அதுலேருந்து எடுத்த கண்டென்ட் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பாய்.